ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரெட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூட தொட்டுக்க க்ரீன் சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த பிரெட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் மீடியம் சைஸில் 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிரெட்டடைய ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஓரங்களோட நம்ம கட்லெட் பண்ணுறம்போது இது எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து கட்லெட் சரியாக வெந்திருக்காது. அதனால் இது மாதிரி ஓரங்களை எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி மில்க் பிரெட் தான் எடுத்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வீட் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுலையுமே எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த கட் பண்ண ஓரங்களை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை லைட்டாக மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வறுத்து எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா நமக்கு பிரெட் க்ரம்ஸ் தயாராகிடும். நம்ம எப்போயாவது இது மாதிரி கட்லெட் இல்லைனா ஸ்நாக்ஸ் பண்ணுற போதே இதை யூஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இது மாதிரி பிரெட்டில் கொஞ்சம் கூட ப்ரௌன் கலர் இல்லாமல் அந்த ஓரங்களையெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்தது இதோட மிக்சிங் பவுலில் உதிர்த்து விட்டுறலாம். ரொம்பவே பெரிய பெரிய பீஸாக இல்லாமல் இது மாதிரி சின்ன சின்னதாக உதிர்த்து விட்டுக்கோங்க. இதை மிக்சியில் போட்டு அரைக்கக்கூடாது, அது மாதிரி அரைக்கிற போது ரொம்பவே நைஸாக பவுடர் ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிர்த்து விட்டிங்கனாலே போதும். பெருசு பெருசாக இருக்கிற பீஸை செய்யலாம், இதே மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா உதிர்த்து விட்டாச்சு. இப்போ இது கூட நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு குக்கரில் போட்டு 4 விசில் வேக வச்சுட்டு தோலையெல்லாம் உரிச்சிட்டு இது மாதிரி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ளே சேர்த்திடலாம். ஸோ நான் மீடியம் சைஸில் 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம் சேர்த்திடலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம், அதனால் இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்திடலாம். ஸோ சாட் மசாலா அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது, இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நமக்கு உருளைக்கிழங்கில் இருக்கிற ஈரப்பதமே போதும். ஸோ உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது மட்டும், குக்கரில் போட்டு 4 விசில் விட்டுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் உடனே வெளியில் எடுத்துடுங்க. அந்த தண்ணியிலே இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கு ரொம்பவே சாஃப்டாகி பிசையிற போது ரொம்பவே இணக்கமாக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 1-2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ எல்லா பொருளுமே ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு கூட சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு, நல்லா திக்காக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்திருக்கு, இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ அடுத்தது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கட்லெட் வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் இது மாதிரி. இப்போ இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா கட்லெட் சேஃப்க்கு தட்டி எடுத்துக்கலாம். அங்கே இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாயிட்டிருக்கு. இப்போ எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற கட்லெட்டை உள்ளே சேர்த்திடலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூடாக இருந்துச்சுன்னா கட்லெட் உள்ளே சேர்த்ததும் மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே சரியாக வெந்திருக்காது. இப்போ கட்லெட் உள்ளே சேர்த்துட்டு இதை உடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைட் மீடியம் ஹீட்டில் லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இப்போ ஒரு சைடு நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுருங்க. ரெண்டு சைடும் நல்லா பொரிஞ்சு அந்த சலசலப்பெல்லாம் 90% அடங்கினதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ இந்த கட்லெட் வந்து நம்ம 2 விதமாக செய்யலாம். இது மாதிரி எண்ணெயிலையும் பொரித்து எடுக்கலாம், இல்லை அப்படின்னா தோசை தவாவில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து இது மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிக்க விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நீங்கள் அதில் போட்டு கூட 2 சைடும் வேக வச்சு எடுத்துடலாம். ஸோ எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட் மாறாத ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ 2 சைடும் கட்லெட் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு.
பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பிளேட்டில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, அந்த எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே ஈட்டிடும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கட்லெட்டையுமே நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச நல்ல மொறுமொருவான பிரெட் கட்லெட் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாரும் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.